வணக்கம் தோழர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் 7 டெஸ்டிங். அதாவது டெஸ்டிங்கை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்தோம்னா நிறைய டிஃபெக்ட் அல்லது பக்கை கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் டிஃபெக்ட்ஸ் அட் த ஏர்லி ஸ்டேஜ் வி ஷுட் ஸ்டார்ட் டெஸ்டிங் ஆல்சோ ஏர்லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தவறுகளை கண்டுபிடிக்கணுமா, டெவலப்பர் செய்கிற நிறைய தவறுகள் கண்டுபிடிக்கணுமா, கொஞ்சம் முன்னாடியே டெஸ்டிங்கை ஆரம்பிச்சுருங்களேன். ரொம்ப முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய தவறுகளை கண்டுபிடிக்க முடியும். நிறைய தவறுகளை கண்டுபிடிக்க நேரம் அதிகமாக இருக்க இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் டெவலப்பர்கிட்ட கொடுக்க டெவலப்பரும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அப்போது இறுதியாக நமக்கு கிடைக்க போகிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தரமானதாக ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டாக நம்மக்கிட்ட கிடைக்கும். அதை தான் ஏர்லி டெஸ்டிங்னு சொல்கிறோம். அதை விடுத்து கடைசி நேரத்தில் இதை டெஸ்ட் பண்ணுங்கள் அதை டெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னா டெஸ்டரும் அறக்க பறக்க பரபரன்னு வேலை செய்வார். பரபரன்னு வேலை செய்யும் போது அந்த பரபரப்பில் ஏதாவது ஒரு முக்கியமான டிஃபெக்டை கூட டெஸ்டர் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது நேரடியாக குவாலிட்டியை பாதிக்கும். ஆகவே குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வேணுமா, டெஸ்டிங்கை முன்னரே தொடங்குங்க. டெஸ்டிங்கை முன்னரே தொடங்குறது மூலமாக குவாலிட்டியான ப்ராடக்ட் குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த ஏர்லி டெஸ்டிங்கிறத நேரடியாக இப்போ நேர்காணல் போகிறீங்க, டூ யூ நோ ஏர்லி டெஸ்டிங் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட ரெண்டு கதை சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அப்போ டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மொத்தம் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் டெஸ்டிங்க்கும் சேர்த்து 3 மாதம் ஆகுது. 2வது மாதத்தோட முடிவில் நீங்கள் ஒரு பக்கு கண்டுபிடிக்கிறீங்க. இது ஒரு சினரியோ. அதே பக்கை 2வது மாதத்தில் கண்டுபிடிக்காமல் டெவலப்மெண்ட் ஆரம்பித்தா 15வது நாள்லேயே கண்டுபிடிக்கிறீங்க. இது ஒரு சினரியோ. முதல் நிகழ்ச்சியில் 2வது மாதத்தில் கண்டுபிடிக்கிறோம், 2வதில் 15 நாளில் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டில் எதுங்க சிறந்த முடிவு அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. இப்படி ஒரு கதை சொல்லி இதை கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், இல்லை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல்ஸில் ஏர்லி டெஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஏர்லி டெஸ்டிங் தான் சிறந்தது. எவ்வளோ சீக்கிரம் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் தரமான ப்ராடக்டையும் கொடுக்க முடியும், குறைந்த விலையிலேயே அந்த தரத்தை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி முன்னாடியே பண்ணுறது, முன்னாடி பண்ணுறதுக்கும் பின்னாடி பண்ணுறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, பின்னாடி பண்ண நிறைய மாடியூல்ஸை சேர்த்துருவாங்க. அப்போ நிறைய மாடியூல்ஸை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு தவறை கண்டுபிடிச்சோன்னா இந்த தவறுக்கான காரணம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். அதே ஒரு சின்ன மாடியூல், 1 மாடியூலோ 2 மாடியூலோ தான் தயாரிச்சிருக்காங்க, அப்போவே இந்த இடத்துல இது தப்பாக இயங்குது அப்படின்னு சொன்னோன்னா தவறுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் சுருங்கும். நேரம் சுருங்கும் போது தீர்வு எளிதாக கிடைக்கும், பொருளும் விரைவாகவும் தரமாகவும் கிடைக்கும். அடுத்த பிரின்சிபல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?